நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இஸ்லாம் வந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. ஏனாதி கிராமத்தில் பெண் ஒருவர் வீடு கட்ட குழி தோண்டியிருக்கின்ற போது மண்பானையில் 63 கிராம் மதிப்பிலான 16 தங்க காசுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த தங்க காசுகள் அனைத்து முகலாய காலத்து அல்லது நவாப் காலத்து அரபு மொழி பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் என்று ஆரம்பத்தில் கருதினாலும், ஆனால் தொல்லியல் துறையின் ஆய்வுக்கு பின் கிடைத்த அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த தங்க நாணயங்கள் 1300 ஆண்டுகள் பழமையான நாணயம் என்றும், 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும், இது அரபு நாட்டின் உமையா கலீஃபா பேரரசினுடைய நாணயங்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. குலஃபாவு ராஷிதீன்களுடைய ஆட்சிக்கு பிறகு ஆட்சி நடாத்தியவர்கள்தான் உமையாக்கள். உமையா கலீஃபா பேரரசு அரபு தீபகற்பம், பாரசீகம், சிந்து சமவெளி, வட ஆப்பிரிக்கா மற்றும் ஸ்பெயின் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு பேரரசாக இருந்திருக்கிறது. இஸ்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. ஆனால் இப்போது மற்றொரு ஆதாரமாக 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இஸ்லாம் வந்திருக்கிறது, இஸ்லாமியர்கள் வணிகம் செய்துள்ளார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் பல அகழ்வாய்வு செய்தால் மேலும் பல உண்மைகள் வெளியாகலாம். இதன் மூலம் வரலாறு தெரியாமல் முகலாயர் காலத்தில் தான் இஸ்லாம் தமிழகத்திற்கு வந்தது என்று சொல்லுகின்றவர்களுடைய கூற்று மீண்டும் பொய்யாகி போனது, மற்றும் நம் தமிழ் மக்களுடன் 1300 ஆண்டுக்கு முன்பே இஸ்லாமியர்கள் வணிக ரீதியான நட்புணர்வுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதும் திட்டத்தெளிவாக விளங்குகிறது.